अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதகத்தையும் கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சி விட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 11 2022 சுபக்ருது வருடம், பூரம் நட்சத்திரம் சிம்மராசி, தசமி திதி வள்ளற்பிறை. திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 12 மணி வரையும், சுபஹோரைகள் காலை 9 முதல் 10 மணி வரையும், பகல் 1:30 3 மணி வரையும், 4 மணியிலிருந்து 5 மணி வரையும், இரவு 7:00 முதல் 10 மணி வரையும், 11:00 முதல் 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஒரு புது விதமான அனுபவம், ரொம்ப பழைய விஷயங்களுடைய தெளிவு கிடைப்பது. ரொம்ப நாளாக ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லலாம், உடம்பு முடியாமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அது ஏன் நடக்குதுங்கிற ஒரு தாத்பரியம், ஒரு தெளிவு இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் தேவையில்லாத மன கசப்புகள் ஏற்படலாம். உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அக்கறையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கணும். வேலையில் அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், இல்லைன்னா மனக்குழப்பம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, பணப்பொருளாதாரம் ஏற்றும், உறவினர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள். தனிப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். கால்நடைகளை வைத்து தொழில் பண்ணுறவாளுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன அந்யோன்ய வாக்குவாதங்கள் ஏற்படும், அது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, எல்லா முயற்சிகளுமே நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள். சாயந்தரம் 1:45 அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறாலோ அது எல்லாமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக போகணும். இளைய சகோதரன் சகோதரி வழியில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டாலுமே லேட்டாக தான் நடக்கும், ஆனால் இன்றைய நாள் எண்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு, பணத்தேவைகள் பூர்த்தியாகும், இன்றைய நாள் முழுக்க பணம் வரும், விட்டு 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 பணம் வரும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சினால் குடும்பத்தில் அந்யோன்யம் சீர்குலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கவனமாக இருக்கணும். சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பேசணும். எப்பவுமே பழைய விஷயத்தை பேசி 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 பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதும் இன்றைய நாள் அது ரொம்ப கவனமாக அடிக்கோலிட்டு அதை மனசில் வந்து நீங்கள் பதிச்சு வச்சுக்கணும். பழைய விஷயங்களை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தல்னா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேன்மை விடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறோம். சிம்மராசி நண்பர்களுக்கு, உடல்நிலைகள் சார்ந்த வலி வேதனைகள், ஒரு முக்கியமான விஷயத்தில் ரகசியத்தன்மை காப்பது, அசதின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப உடம்பு அசதிங்கிற மாதிரி, ஆறு எந்த வேலை செஞ்சாலும் சரி இந்த நாள் வேலை செய்ய முடியுமான்னு தெரியலையே, நம்ம மேலேயே நமக்கு டவுட் வரக்கூடிய அம்சங்கள். எதார் சீக்கிரம் நடக்கணும் எதிர்பார்ப்போம், சீக்கிரம் நடக்காது, ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனாலும் இன்றைய நாள் ஒரு புது அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு, இரவு நேரத்தில் தூக்கமின்மை, உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு, மருத்துவம் சார்ந்த செலவுகள்,
தொலைதூர பிரயாணங்கள் இது எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். துலாம் ராசி நண்பர்கள், மூத்தவங்க மூலமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். மூத்த சகோதரன் சகோதரி வழி இல்லை நல்ல விஷயங்கள் நடக்கும். உயர் அதிகாரிகள் மூலமாக ஏதாவது ஒரு சலுகை லேட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இன்றைய நாளோட இறுதியில் பெரிய ஒரு ஆசை நிறைவேறுவது இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நடப்பதற்கான சந்தோஷத்தின் அடிப்படையில் இருக்கும். பணம் காசு சார்ந்த ரீதியிலும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, பணம் பொருளாதாரம் தொழில் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கஷ்டப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் சரி ஜெயிக்கும், ஆனால் லேட்டாக ஜெயிக்கும். தொழிலில் முக்கியஸ்தர்களை பகத்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். மற்றவங்களுக்கு கீழே நம்ம அடிமையாக இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகும். அது இன்றைய நாள் சாயந்தர பொழுதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கரெக்டாக சால்வ் ஆகிடும் சொல்லலாம். இரும்பு சார்ந்த விஷயங்கள், கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்பொழுது இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். உங்களுடைய சங்கல்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாளுடைய இரவு பகுதியில் நல்ல ஒரு தகவல் வந்து சேருவதற்கான ஒரு அருமையான ஒரு நல்ல நாள். தொலைதூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய நாளாக இருக்கும். சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம், இல்லை சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எந்த வாக்குவாதங்களிலும் ஈடுபடக்கூடாது. கழிவு சார்ந்த பிரச்சனைகள் உடம்பிலிருந்து வரும். அதே மாதிரி வீட்டுக்கு மிக முக்கியமான அருகில் இருக்கக்கூடிய ஒரு டவர் மூலமா பிரச்சனை வரலாம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், லேட் ஆகும் இல்லை தள்ளி போகும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு போட்டு அந்த வெண்ணெயை நீங்கள் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா கூட இன்றைய நாள் இது ஒரு நல்ல நாளாக மாறும். கும்பராசி நண்பர்கள், மிக முக்கியமான விஷயங்களில் அருமையான ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இவரெல்லாம் ஒரு எதிரியா அப்படின்னு நினைப்பீங்க, அவர்லாம் உங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவார். கூட்டாளிகள்னு சொல்லுவோம், ரெண்டு மூணு பேர் கலந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது. சிறுதொழில் எம்எஸ்எம்இ செக்டார்னு சொல்லுவோம்ல, மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சிறு குறு தொழில்கள்லாம் நல்லா அபிவிருத்தி அடையக்கூடிய நாட்கள். எந்த வித தொழில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும், சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். இந்த நாள் பொழுது எப்படி போகும்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு ஸ்லோவாக போகும். மீனராசி நண்பர்களுக்கு, மன ஒற்றுமைங்கிறது எந்தளவுக்கு முக்கியங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் வீட்டில் ஈகோ கிளாஷ்னு நடைபெறும், நீயா நானாங்கிற ஒரு போட்டி உணர்வுகள். வேலை நிமித்தமாக உங்கள் கணவர் ரொம்ப தொலைதூர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். நான் ரொம்ப வேலை செய்வார், ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலைகளில் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணப்பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மாறும். தேவையில்லாமல் பெரியவங்களை வந்து எதிரியாக உருவாக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணகுண்வந்தோ ததாஸ்து. நன்றி.